யாரொருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கடிக்கிறான். அவன் யார்? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்துல அழுத்தி செய்யுங்க இந்த ஹதீஸ். இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். الفجر والعشاء இது எல்லாம் الفجر والعشاء. நான் சொல்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கம் உடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க முஃமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை.